ॐ अस्मद्गुरुभ्यो नमः। போன பாதுகா சகஸ்ர அதிகார பரிகிரக பத்ததியினுடைய பதினாலாவது ஸ்லோகத்துல ஹே பாதுகையே, சராசரங்களெல்லாம் உன்னை சாத்தின் இருக்கிற திருவடியிலிருந்து உண்டானதான அந்த பூமியானது தாங்கிறது. ஸ்ரீராமபிரான் காட்டுக்கு எழுந்திருடைய சமயத்திலே காப்பாற்றுபவர்கள் யாரும் இல்லாததனாலே இந்த பூமிக்கு மிகவும் கஷ்டம் ஏற்பட்டது. அப்போது நீ திருவடியிலிருந்து உண்டான உறவை பற்றி நினைத்து, ஏன்னா நீ திருவடியிலே எப்போதும் இருக்கிறவே இல்லையா, அதனால் அந்த திருவடி சம்பந்தம் பூமிக்கு உற்ற துணையாக நீ இருந்து அந்த பூமியை காப்பாற்றினாய் அப்படின்னு சாயிச்சார். அதுக்கு அடுத்ததாக இந்த பதினைந்தாவது ஸ்லோகத்திலே प्रायेण राम विरह व्यथिता तदानी उत्संगमाश्रितवती तव राज्यलक्ष्मीः तामेव देविनं जीवयितुं जलार्द्रा अंगीचकार भवति भरतोपनीताम्। நனு தேவி, ஹே எம்பெருமான் திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே, ததானீம் ஸ்ரீராமபிரான் காட்டுக்கு எழுந்தொழியிருந்த சமயத்திலே ராஜ்யலக்ஷ்மி, ராஜ்யலக்ஷ்மியானது ராம ஸ்ரீராமபிரானுடைய விரக அந்த பிரிவினாலே வியதிதா ரொம்ப கஷ்டப்பட்டது. தவ உன்னுடையதான உத்சங்கம் மடியை ஆசிரித்தவதி அடைந்தது. தாம் அந்த ராஜ்யலக்ஷ்மியை ஜீவைதும் ஏவ, அதுக்கு உசுறு கொடுத்து அதுக்கு பிழைப்பை உண்டு பண்ணுவதற்காக பவதி, ஹே பாதுகா தேவியே நீயானவள், பரதோபனீதாம் பரதராலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றதான ஜலார்த்ரம் ஈரமாயிருக்கிற அந்த விசிறியை பிராயேண அநேகமாக அங்கீசகார ஒத்துக்கொண்டாயே, ஹே பாதுகையே உனக்கு சோழ சோபச்சாரங்களிலே கிஞ்சித்தும் உடன்பாடு இல்லை, ஆனாலும் பரதாழ்வான் அந்த சாமரத்தை கொண்டு வீசுகிறான், அப்போ நீ அதை ஏற்றுக்கொண்டாய். ஏன் ஏற்றுண்டேன்னா, ஓ மடியிலே அந்த ராஜ்யலட்சுமி படுத்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு விஷனம், யாரும் ஆழத்துக்கு இல்லையேன்னு கவலைப்படாதம்மா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு திரும்பவும் நீ உயிரை ஊட்டினாய். அந்த அவளை ஆஸ்வாசப்படுத்துவதற்கு அந்த பரதாழ்வானாலே பண்ணப்பட்டதான அந்த உபச்சாரங்களை நீ ஏற்றுக்கொண்டாய், உனக்காக அல்ல, உன் மடியிலே படுத்து கிடக்கும் இந்த ராஜ்யலக்ஷ்மிக்கு மூர்ச்சை தெளிந்து அவள் நன்றாக பிழைத்து எழ வேணும் என்ற ஒரு காரணத்திற்காக அப்படின்னு அதி அற்புதமா சாதிக்கிறார். ஹே பாதுகையே, சக்கரவர்த்தி திருமகனுடைய பிரிவினாலே ராஜ்யலக்ஷ்மிக்கு தாங்க முடியாததான ஒரு துக்கம் ஒரு வருத்தம் வந்தது.
அவளை அவ ஊன்னு கதறிண்டு உன் மடியில வந்து விழுந்தா. அந்த ராஜ்யலட்சுமிய புழைக்க வைக்கிறதுக்காக நீ பரதர் கொண்டு வந்த அந்த ஈரத்துடன் கூடியதான விசிறிய அந்த சாமராதிகளை அந்த ஆலோவட்டத்தெல்லாம் நீ ஒத்துகின்ற. ஆச்சாரியர்களுக்கு சிஷ்யன் பண்ணுகிற மரியாதையிலே கொஞ்சம் உடன்பாடு இல்லை, அபேட்சை இல்லை. ஆனாலும் சிஷ்யனுடைய க்ஷேமத்துக்காகவும் அந்த சிஷ்யனாலே ஆச்சாரியன் பூஜிக்கப்பட வேண்டியவன் என்பதை அந்த சிஷ்யனுக்கு உணர்த்துவதற்காகவும் எம்பெருமான் நியமனம் இதுதான் என்று எம்பெருமானை மறுத்து சொல்ல முடியாத ஒரு நிலைமையிலேயும் அப்படி சிஷ்யர்கள் பண்ணுகின்ற அந்த உபசாராதிகளையெல்லாம் ஆச்சாரியால் ஒத்துக்கூறுகிறாள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு உட்கருத்தாக நாம் கொள்ள வேணும். இப்போ ராமன் ராஜ்யத்தை விட்டுட்டு பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறதான ஒரு வியாஜத்தில் காட்டுக்கு போயிட்டார். அவருடைய சகோதரர்கள் முதல்ல பரதனுக்கு தான் அவ கைகையை வாங்கி கொடுத்தார். அவரும் என்னால் முடியாது, மூத்தவன் இருக்க இளையவன்கிறது நம்ம இஷ்வாக்கு வம்சத்திலேயே இல்லை, நான் முடியாதுன்னு விட்டார். அதே மாதிரி இதர சகோதரர்களும் ஒத்துக்கலை. அப்போ இந்த ராஜலட்சுமி ரொம்ப விசனப்பட்டாளாம். நம்ம ஆடுறதுக்கு யாருமே இல்லையே, ராஜா இல்லாத ராஜ்யம் பாழா போயிடுமே, இது வாளுக்கு ஒத்துருக்கும் தெரிய மாட்டேன்றதே என்ன பண்ணுறதுன்னு அப்படியே விசனத்தோட பாதுக நந்தி கிராமத்துக்கு எழுந்தள்ளன. உடனே அவன் மடியில் வந்து நடக்க முடியாது, வந்து பொத்துன்னு விழுந்தாளாம். அவளை ஆசுவாசப்படுத்துறதுக்கு இந்த பரதாழ்வான் சோழசோ உஷாரங்களில் அந்த ஆலவட்டம் வீசுறது சாமரம் வீசுறது எல்லாம் இது பண்ணுறானே, அதை பாதுகாதேவி ஏற்றுக்கின்றாளாம். எதுக்கு, தனக்காக இல்லை, தன் மடியிலே விழுந்து கிடக்கும் அந்த அயோத்தியா அந்த பூமி இருக்க அந்த ராஜ்ய தேவிகளை அவ மூர்ச்சையடைந்து சுகமாக பிழைத்து எழ வேணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே அந்த ராஜலட்சுமியை தேற்றி மயக்கம் எல்லாம் தெளியும்படியாக பண்ணி நல்ல நிலைமையிலே வைத்திட்டவள் ஏ பாதுகாதேவியே, நீதானே, நீ என்ன பண்ண, ஓ மடியில் அவ கிடக்கிறா, மூர்ச்சையாக கிடக்கிறா, பரதன் நீர் தெளித்த ஈர விசிறியாலே விசிறி சைத்தியோபசாரம் பண்ணுறான். அது பண்ணுறதுனாலே ராஜலட்சுமி புத்துயிர் பெற நீயே உதவியாக இருக்க, யார் மூலம், பரதன் மூலமானா. இப்போ ஆச்சாரியாளை பற்றி சொன்னோம், சிஷ்யன் பண்ணுற உபசாராதிகளை ஆச்சாரியாள் ஏற்றுக்கிறா. ஆச்சாரியாள் ஏன் ஏற்றுக்கிறா அப்படின்னா, அது தனக்கு உகப்பாக இருக்கு, சிஷ்யன் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டவ, அதனால் நாம் ஒரு பிரத்யுபகாரமாக அதை பண்ணால் இவன் இந்த பண்ணுற இந்த பிரத்யுபகாரம் நாம் இவனுக்கு வித்யாபியாசம் பண்ணி வச்சதுக்கு போகாது, இருந்தாலும் ஏதோ பண்ணுறான் ஒத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு பணிவிடைகள் செய்ய வேணும் அப்படிங்கிறத தெளிய வைப்பதற்காக சிஷ்யனிடத்தில், அப்படி இவர் அவன் பண்ணுகின்ற அந்த மரியாதையெல்லாம் உபச்சாரங்கள் ஏன் ஏற்காது போனால் என்னாகும், கொஞ்ச நாளில் அது இல்லாதே போயிடும். அப்போ ஆச்சாரியாளுக்கு இந்த மாதிரி ஒரு மரியாதையை சிஷ்யன் பண்ணணும், உபச்சாரங்களை சிஷ்யன் பண்ணணுங்கிறதே இல்லாத போயிடும். அப்போ அது வழக்கத்திலேயே வராது, கொஞ்ச நாள் கழிச்சு அது இல்லையோ, புதுசாக யாராவது அந்த மாதிரி உபச்சாரம் பண்ணா கூட இது முன்னால் இல்லை, இது சாஸ்திர விரோதம்னு பேச ஆரம்பிச்சுடுவான். அதனாலேயும் ரெண்டாவது எம்பெருமான் திருவுலோகப்புக்காகவும், இங்கே என்ன பெருசாக எம்பெருமான் திருவுலோகப்பு வருது, ஒரு சிஷ்யன் அவன் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுறான்,
ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றதுனால எம்பெருமானுடைய திருவுலோகப்பு எங்கே வந்ததுன்னா, இந்த சிஷ்யன் இந்த மாதிரியான உபசாராதிகளை பண்ணும் போது ஆச்சாரியன் தன்னுடைய பிராச்சாரியர்களை, தன்னுடைய சுவாச்சாரியன் பிராச்சாரியன் பூர்வாச்சாரியன் அப்புறம் பிரதமாச்சாரியனான பகவத் பிரியந்தோ நினைச்சுட்டு இருக்கார் இல்லையா, அப்போ இந்த சிஷ்யன் பண்ற உபசாரமானது எம்பிராட்டி எம்பெருமான் பிரியந்தம் போய் சேர்றதுனால இப்போ எம்பெருமானுக்கு திருவுள்ள மகிழ்ச்சி ஏற்படுமா ஏற்படாதா, அதனால அதை கெடுக்க வேணாமேன்னு தான் சிஷ்யன் தேர்ந்து வர்ற உபசாரங்கள்லாம் ஆச்சாரியால் ஏத்துக்கிறா அப்படிங்கிறத அத்தி அற்புதமா ஒரு உட்பொருளாக வைத்து இந்த பாதுகா சகஸ்ர 15வது ஸ்லோகத்தை இந்த அதிகார பிரதிபத்தில் இயற்றியிருக்கார் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே தலைகட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாணமசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.